வணக்கம், த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி ஒரு லஞ்சு தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த சின்ன வெங்காயம் போட்டு பூண்டை போட்டு நல்லா ஒரு ஒரு கை அளவுக்கு, ஒரு அரை கை அளவுக்கு பூண்டு, நிறையவே பூண்டு போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ போட்டு ஒரு வத்தக்குழம்பு பண்ண போகிறோம். இது வந்து புடலங்காய், நான் எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டேன். புடலங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இங்கே வரும், இது மாதிரி குக் பண்ணி இதையும் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து சாம்பார் பொடி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மிளகாய் வத்தல் போட்டு ஒரு காய் அப்படியே வதக்க போகிறோம். இது ஒரு ஒரு சின்னதாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி பார்க்கலாம். இப்போ நல்லா வத்தக்குழம்புக்கு நல்லா எண்ணெய் வேணும், ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட இருக்கும். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது இருக்குது, இந்த இடத்துல எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல இந்த கத்திரிக்காயை என்ன பண்ணணும், கூட்டுக்கு இந்த வெந்த இந்த பயத்தம்பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். உப்பு, இந்த காய்க்கு தேவையான உப்பு. அப்போ வெந்த இந்த புடலங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம், நல்லா கருவேப்பிலை, நல்லா இந்த பூண்டு, இந்த சமயத்தில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கும் இந்த கூட்டில் நான் வந்து உப்பு போடலை, உப்பு போடாமல் தான் வேக வச்சேன். இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கூட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய், ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் சேர்ந்த மாதிரி. இது வெங்காயம் நல்லா வேகணும். இது கூட இவ்வளோ சைத்துக்கு ஒரு ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சும் போடலாம். ஒரு கத்திரிக்காய் நல்லா எடுத்து ஜம்முங்க பாருங்க, இது மாதிரி வதக்கணும். இப்போது எண்ணெயெலாம் இப்படி எடுத்துகிட்டு இதே எண்ணெயை நம்ம தாளிச்சிக்க போகிறோம். இதை கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கூட்டு ரெடி ஆகிட்டு இதில் வந்து இந்த தேங்காய் விட்டுடலாம். விட்டுட்டு சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்து வரட்டும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். அப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியதான். நல்லா இதெல்லாம் நல்லா வெந்து போச்சு வெங்காயம். ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன். அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்தபடி இந்த தக்காளிலாம் நல்லா மசிய வேகட்டும். கூட்டு பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து தாளித்து கொட்டணும் இந்த கூட்டு. இது வந்து நல்லா வெந்து போயிட்டு சூப்பராக அப்படியே இது தொக்கு மாதிரி பாருங்க, நல்லா இது மாதிரி வெந்துட்டு தக்காளிலாம் நல்லா ஆகிடுச்சு. நான் வந்து சாம்பார் பொடி, ரெட் சில்லி பவுடர் ரெண்டும் போட போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள், நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, இந்த புளித்தண்ணியை விட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இது அப்படியே கொதிக்கணும். ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இது அப்படியே சிம்மில் விட்டுட்டு கொதிச்ச அப்புறம் காட்டுறேன். குழம்பு இது மாதிரி கொதிக்கிறது, நம்ம உப்பு பார்த்தேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இது இப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னா அது பாட்டு திக்காயிடும். இங்கே ஒரே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய். இதில் வந்து கொஞ்சமாக கூட்டுக்கு தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, நல்ல மிளகா வத்தல், மிளகா வத்தல், கருவேப்பிலை, அதில் வந்து பெருங்காய், அவ்வளோதான். அடுத்து இங்கே கத்திரிக்காய்க்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. அதுலேயே வந்து கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிட்டோம். கடுகு எப்படி பொரியறது இந்த சமயத்தில், நல்லா ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் போல்
உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிளகாய் வத்தல் கருவேப்பில போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் இதில் வந்து இப்படி தான் இருக்கும், மஞ்சள் பொடி கிடையாது. இப்போ இது குழம்பு வந்து கொதிச்சுட்டுருக்கு. இன்னும் நல்லா திக்காகணும், இது நல்லா திக்காட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் பாருங்க நம்ம குழம்பு சூப்பராக இருக்குது, அப்படியே நல்லா திக்காயிட்டு வருது. இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இருக்கேன். நல்ல நிலை நான் வந்து இந்த வத்தல் மணத்தக்காளி வத்தல் போட போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் கொஞ்சம் நிறையவே போடுறேன். மணத்தக்காளி வத்தல் கொஞ்சமாக, பெருங்காய பொடி, இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா பொரிய விட்டோம். இங்கே பாருங்க இப்படி நல்லா இப்படி பொரிஞ்சுட்டு கருக விடாமல் கொட்டிடலாம். அப்புறம் ரொம்ப இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டிக்கிறேன். பாருங்க குழம்பு நல்லா தயாராகிடுது. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஜம்முன்னு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ரெடி ஆகிட்டு ஒரு அப்பளத்தோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு மணத்தக்காளி வத்தல், வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு, வத்த குழம்பு, புடலங்காய் கூட்டு, கத்திரிக்காய் ஒரு ஃப்ரை, சாதம், ஒரு அப்பளம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.